குழந்தைய பொறுத்த வரைக்குங்க, குழந்தைக்கு பசி எடுத்து சாப்பாடு கொடுக்கணும், அது ஒன்று மட்டும் பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது. அப்படி வந்தாலும் நான் சொன்ன மாதிரி நெத்தியில பத்து போட்டுருங்க, காய்ச்சல் வந்தால் படுத்து போட்டுருங்க, கஞ்சி மட்டும் கொடுங்க, ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் கொடுங்க, வேற ஒன்றும் கொடுக்கக்கூடாது. குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டுக்காம இருந்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க. எந்த அளவுக்கு கண்டுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு நோய் வரும். நான் என்ன பண்ற குழந்தைய பார்த்து 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 வளர்த்துறோம், நம்ம இஷ்டத்துக்கு வளர்த்துறோம், விட்டுருங்க. பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் குழந்தையெல்லாம் வளர்த்துறாங்க, இந்தியெல்லாம் வந்து பாருங்க, குழந்தை ஆரோக்கியமா இருக்குங்க. எந்த குழந்தையும் ஏசி கார்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லா குழந்தையும் நோய் இருக்குங்க. குழந்தை அது தன்னத்தானே காப்பாத்திக்கும், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது தண்ணி வேணா கொடுங்க, சாப்பாடு வேணா கொடுங்க, தூக்கம் வந்தா தூங்க வைங்க, எந்திரிச்சு இப்படி அது இஷ்டத்துக்கு விட்டுருங்க. கண்டிப்பா குழந்தை நல்லபடியா வளர்க்கலாம். காய்ச்சல் வந்தா பயப்படாதீங்க, சும்மா படுக்க வைங்க, கசப்பான பொருள் கொடுங்க, நெத்தியில பத்து போட்டுட்டு கசப்பான பொருள், பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, சட்னி, வெந்தய சட்னி, வெந்தயக்கீரை சட்னி, வேப்ப இலை, நில்வ இலை, இந்த மாதிரி கசப்பான பொருளை மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு கஞ்சி கொடுத்துட்டு லேசா சுடுதண்ணி துடுதண்ணி கொடுத்தீங்கன்னா, நான் காய்ச்சல் வந்தா என்ன பண்ணு சொன்ன பார்த்தீங்களா, அதை செய்யுங்க, சரியா போயிடும்.